ஒரு ஊரில் கிராமி ரெஸ்டாரண்ட்டும் ஒரு ரெஸ்டாரண்ட்டும் இருந்துச்சாமா. அங்கே ஒரு வயசான பட்டு வந்து கடைகள் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அங்கே விற்கிற ஹோம்மேட் சாக்லேட்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ்னால அங்கே இருக்க குழந்தைங்களாம் ஈவினிங் டைம் ஆகிடுச்சுன்னா அது வாங்குறதுக்காக வருவாங்களாமா. அப்போ அங்கேருந்து ஒரு பொண்ணு கேட்டுச்சான், பாட்டிங்களுக்கு யாருமே கதை சொல்ல மாட்டேங்கிறாங்க, நீங்கள் கதை சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டுச்சாமா. அதுக்கு அந்த பாட்டி சொன்னாங்களாமா, சரிம்மா நீ எப்போலாம் என் கடைக்கு வரியோ நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னாங்களாம். அதுக்கப்புறம் அந்த குழந்தை அதை ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரிலாம் ரெகுலராக வர ஆரம்பித்தாங்களாம். அந்த பாட்டி ரெகுலராக ஒரு நாளைக்கு ஒரு கதை சொல்ல ஆரம்பித்தாங்களாமா. அந்த மாதிரி இன்றைக்கி காலில் அந்த குழந்தைங்க வந்திருக்கும்போது பாட்டி இந்தாங்க பாட்டி இந்தாங்க கொல்கட்டா சாப்பிட்டு இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி இல்லை அப்படின்னு சொல்லி கொடுக்க அந்த பாட்டி வாங்கிட்டு அவங்களுக்கு திருப்பி சாக்லேட்ஸ் கொடுத்தாங்களாமா. அப்போ வந்து அந்த குழந்தை வந்து கேட்டுச்சான், பாட்டி இன்றைக்கி என்ன கதை சொல்ல போகிறீங்க எங்களுக்கு அப்படின்னா, அந்த பாட்டி சொன்னாங்களாமா, விநாயகர் சதுர்த்தி எப்படிப்பா கொண்டாடுனீங்க அப்படின்னா, நாங்கள் வந்து வீட்டில் ஒரு கலர் விநாயகர் பொம்மை வாங்கி வச்சு அதுக்கு வந்து மாலை எல்லாம் போட்டு மந்திரம்லாம் சொல்லி ஸ்வீட்லாம் செஞ்சு விநாயகருக்கு படைச்சிட்டு சாப்பிட்டோம் பாட்டி அப்படின்னாங்களாமா. அப்புறம் அந்த குழந்தைங்க திருப்பிடுறாங்க, பட் நீங்கள் எப்படி பட்டி நாங்கள் சின்ன எங்களை மாதிரி சின்ன வயசில் இருக்கும்போது நீங்கள் எப்படி பட்டி இது கொண்டாடுனீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த பாட்டி சொன்னாங்களாமா, நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு காலில் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம்ப்பா, அப்புறம் ஏற்கனவே மூணு நாளைக்கு ஒரு மண் பிள்ளையார் வாங்கி வச்சுருப்போம், அவருக்கு வந்து மாலை எல்லாம் போட்டு நாங்களும் இதே தான் பண்ணுவோம் அப்படின்னாங்களா. அந்த குழந்தைங்க ஏன் பட்டி அப்போ கலர் பிள்ளையார் கிடையாதா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லைப்பா அப்போ மண் பிள்ளையர் மட்டும் தான் விற்பாங்க அதுக்கு, ஓஹோ ஆனால் கலர் பிள்ளையர் தான் பாட்டி அழகாக இருப்பார் பார்க்குறதுக்கு அப்படின்னு அந்த குழந்தைங்களாம் சொன்னாங்களாமா. அப்போ அந்த பாட்டி சொன்னாங்களாமா, ஏன்ப்பா விநாயகர் சதுர்த்தி எதுக்கு கொண்டாடுறாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னதுக்கு, பாட்டி இன்றைக்கி விநாயகருக்கு பர்த்டேயில் அதுக்காக கொண்டாடுறாங்க. சரி அதுக்காக விநாயகர் வாங்கி வச்சுட்டீங்க, அப்புறம் ஏன்பா த்ரீ டேஸ்க்கு அப்புறம் போய் கரைக்கிறீங்க அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு தெரியலையேன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பாட்டி சொன்னாங்களாமா, அப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன பாண்ட் இருக்கும்ப்பா ஊருக்குள்ளே, அதில் தான் போய் கரைப்பாங்க. இந்த மண் பிள்ளையாரை கரைக்கும்போது என்ன ஆகும்னா அதில் இருக்கிற சாயில் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வந்து அங்கே இருக்கிற தண்ணி வந்து சீக்கிரமாக சன்னால் எவாப்ரேட் ஆகாமல் ரொம்ப நாளைக்கு இருக்கும். இதுக்காக தான் த்ரீ டேஸ்க்கு அப்புறம் இந்த மண் பிள்ளையரை போய் நம்ம அந்த இடத்துல கரைக்கிறோம் அப்படின்னாங்களாமா. அப்போ சரி பாடி நம்மளும் கலர் பிள்ளையாரி கரைச்சிட்றோம்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை அப்படின்னதுக்கு, இல்லைப்பா அந்த கலர் பிள்ளையர் என்ன ஆகும் யோசிச்சுப்பார், அந்த கலர் ஃபுல்லாக தண்ணியில் போகிறோம், அந்த தண்ணி எங்கே வருது தீபி நம்ம வீட்டுக்கு குடிக்க வருது இல்லை, அதில் அப்படி பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னாங்களாம். அந்த குழந்தைங்க சரி பாட்டி இனிமேல் நாங்களும் எங்கள் அப்பாவை பண்ண விட மாட்டோம், நாங்களும் பெருசானதுக்கப்புறம் இப்படி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்களாம். இந்த மாதிரி உங்களுக்கு கிரானியோட ஸ்டோரிஸ் கேட்கணுமா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. தேங்க்யூ, பாய்.